பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்த தினத்தில் தேசத்தின் தலைநகரமான டெல்லி மாநகரத்தில் அமைந்திருக்கிற புரட்சியாளரின் தேசிய நினைவகத்தில் நின்று உங்களோடு உரையாடுவதற்காக கிடைத்த இந்த வாய்ப்புக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நவீன இந்தியாவை கனவு கண்டவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அறிவார்ந்த அறிவியல் பூர்வமான மக்கள் சமூகத்தை அவர் கனவு கண்டார். தேசத்தினுடைய குடிமக்கள் எல்லா பிரச்சனைகளையும் அறிவியல் கண்கொண்டு உரசி பார்த்து நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, நிலம், சுகாதாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதன் என்கிற தன்னுணர்வு, சுயமரியாதை ஆகிய மாண்புகளுடன் கூடிய வாழ்க்கை இந்திய மக்கள் அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்த மகத்தான மனிதர்களின் ஒருவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். மேற்சொன்ன இந்த மனித வாழ்விற்கான தேவைகள் அனைத்தையும் தனி மனிதர்கள் அனைவருக்கும் உருவாக்கி தருவது, கிடைக்க செய்வது அரசின் கடமை என அம்பேத்கர் வலியுறுத்தினார். இந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கான, இன்னும் சொல்ல போனால் மாண்புடன் கூடிய வாழ்க்கையை பெறுவதற்காக மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய இவற்றையெல்லாம் கிடைக்க செய்யாத அரசுகளை மக்கள் சகித்துக் கொண்டிருக்க கூடாது. தேவை ஏற்படும் போது மாற்றி புதிய அரசுகளை உருவாக்க வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். அதையே அரசியல் சாசன சட்டத்திலும் இந்திய மக்களுக்கு மகத்தான உரிமையாகவும் வழங்கப்பட்டது. அவ்வாறுதான் இப்போது கூட நம்முடைய தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் நிகழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மகத்தான வாய்ப்பு உருவாயிருக்கிறது. அம்பேத்கர் அவர்களின் விருப்பம் மாற்றப்பட்ட அரசு, புதிதாக பொறுப்புக்கு வந்த அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு அம்பேத்கரிய கோட்பாட்டின் அல்லது அம்பேத்கரிய சிந்தனையின் வழியாக உங்களோடு இந்த சந்தர்ப்பத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக மத்திய பாஜக மாநில அதிமுக அரசாங்கத்தினுடைய கல்வி கொள்கை தமிழகத்தினுடைய மகத்தான கல்வி பாரம்பரியத்தை ஒன்றுமில்லாமல் செய்திருக்கிறது. மருத்துவ படிப்புக்கு மட்டும் நீட் என்கிற நுழைவுத் தேர்வு அல்ல, ஏறக்குறைய எல்லா படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கே கூட ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வருவார்களோ என்கிற அச்சத்தோடு தமிழகத்துடைய கல்விச் சூழல் மாறியிருக்கிறது. இந்த பின்புலத்தில் தமிழகத்தில் வாழ்கிற அத்தனை குடிமக்களுக்கும் இலவச கல்வியை, தரமான கல்வியை வழங்குவது அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை தமிழக அரசு, புதிதாக தேர்வு செய்யப்படக்கூடிய அரசு உணர வேண்டும். நீட், தேசிய கல்விக் கொள்கை போன்ற கொடுமைகளெல்லாம் மண்ணோடு புதைக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய தேர்தலோடு தமிழக மக்களின் பேரார்வமாக இருக்க. அதேபோல மிக கொடூரமான கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொண்டு நாம் இருக்கிறோம். ஒரு நீண்ட ஊரடங்குக்கு பிறகு மீண்டும் ஒரு ஊரடங்கு வருமோ என்ற அச்சத்தில் நாம் இருக்கிறோம். இரண்டாவது அலை எந்த அளவிற்கு இந்தியாவை, தமிழகத்தை பாதிக்குமோ என்று நாம் அச்சத்தோடு இருக்கிறோம். இந்த நேரத்தில் சுகாதாரம் குறித்த அம்பேத்கர் அவர்களின் மிக உயர்ந்த சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுகாதாரம் குறித்து அம்பேத்கர் மிக தெளிவான சிந்தனை உள்ளவராக இருந்தார். அவர் குறிப்பிடுகிறார், ஒரு நாட்டு மக்களுக்கு மிகச்சிறந்த சுகாதார வசதியை வழங்குவதற்கு அந்த நாட்டினுடைய அரசு அல்லது மாநிலத்தினுடைய அரசு மிகச்சிறந்த சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தீரத்துடன் போராடுவது மட்டுமல்ல, உண்மையில் சுகாதாரத்தின் மீது அக்கறை உள்ள அரசாங்கத்தினுடைய கடமை என்பது சத்தான உணவை தன்னுடைய குடிமக்களுக்கு வழங்குவது, சுகாதாரமான சுத்தமான குடிநீரை தன்னுடைய குடிமக்களுக்கு வழங்குவது. அது மட்டுமல்ல, எல்லோருக்கும் மிகச்சிறந்த வருமானத்தை, போதுமான வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை வழங்குவதன் மூலமாகத்தான் அனைத்து பகுதி மக்களுக்கும் சுகாதாரத்தை பாதுகாக்க முடியும் என்று
அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். எனவே நீங்கள் மருத்துவமனை கட்டுவதனால் மட்டுமல்ல, உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் நோயாளிகளை வேண்டுமானால் நோயை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம், நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கலாம். ஆனால் தரமான உணவும் சுகாதாரமான குடிநீரும் தேவையான அளவுக்கான வருமானமும் தான் நோயாளிகள் ஒரு தேசத்தில் உருவாவதை தடுக்க முடியும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். எனவே இந்த கொரோனா பெருந்தொற்று நமக்கு செய்திருக்கக்கூடிய நமக்கு வழங்கியிருக்கூடிய பாடம் அம்பேத்கருடைய ஞானத்திலிருந்து நாம் பெறுவது, இந்த நாட்டு மக்களுக்கு போதுமான வருமானம், தரமான உணவு, சுத்தமான குடிநீர் ஆகியவற்றை உருவாக்கி தருவதன் மூலமாகத்தான் நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பதை அரசு உணர வேண்டும். அது மட்டுமல்ல, 1946 தேசிய பட்டியலின மக்களின் சம்மேளனத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட தன்னுடைய கோரிக்கை சாசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த அரசு கல்வி, நிலம், காப்பீடு என்பதையெல்லாம் அரசு தன்னுடைய மேற்பார்வையில் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தனியார் துறை கூடாது என்று அம்பேத்கர் குறிப்பிடவில்லை. ஆனால் தனியார் துறை அனுமதிக்கிற அதே நேரத்தில் பொருளாதாரத்தினுடைய கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அரசின் கையிலே இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்கிறோம், அரசாங்கத்தினுடைய ஆணி வேர்கள் தகர்க்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய அத்துணை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் தனியாருக்கு காவு கொடுக்கப்படுகிறது. எனவே உண்மையான அம்பேத்கரிய சிந்தனையை ஏற்பவர்கள், உண்மையான அம்பேத்கருடைய கருத்துக்களை உள்வாங்குபவர்கள் நாட்டில் நடைபெறுகிற பொதுத்துறையை தனியார் மயமாக்கல் என்கிற அந்த கொள்கைக்கு எதிராக நீர்கொண்டு போராடுவதன் மூலமாகத்தான் அம்பேத்கர் விரும்பிய ஜனநாயகத்தை, அம்பேத்கர் விரும்பிய ஒரு தேசத்தில் இந்த மண்ணில் கட்டமைக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நிறைவாக, அனைத்து பகுதி மக்களுக்கான ஒரு மகத்தான தலைவராக வாழ்ந்த அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாடுகளை விசேஷமாக சிறப்பாக கவனத்துக்கு கொண்டு வருகிறார். அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற, நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் இன்றைக்கும் கூட தமிழகத்தில் இந்தியாவினுடைய பல பாகங்களில் தலித்துகள் கொடூரமாக கொலை செய்யப்படுவதில் அவமதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அம்பேத்கருடைய இந்த பிறந்த நாளில் சபதம் ஏற்போம், ஒரு பொருளாதார மேலாண்மை, ஒரு சுயசார்பு என்று நாம் பேசுகிற அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையும் சாதித்து, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை தேசத்தினுடைய விடுதலை என்கிற உணர்வோடு நாம் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினத்தை அனுஷ்டிப்போம். அம்பேத்கருடைய பிறந்த தினம் என்பது நமக்கு தினமும் செய்தியை வழங்கிக் கொண்டிருக்கிற மகத்தான தினம். அம்பேத்கர் கனவு கண்ட நவீன இந்தியாவை உருவாக்கும் போராட்டத்தில் அனைவரும் கரங்கோர்ப்போம். நன்றி, வணக்கம்.